வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறையா ஸ்கூல்ஸில் சொல்லியே தர மாட்டாங்க, உங்கள் ஃபேமிலிஸ்லையுமே சொல்லித்தர மாட்டாங்க. அது என்னடா டாப்பிக்கு, யாருமே சொல்லித்தராத டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான். முக்காசி சொன்ன மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தராது, கவர்மெண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த கன்சூமரிசம் கல்ச்சரில் எல்லா கம்பெனிஸும் வந்து ஒரு தே ட்ரை டு கெட் அ மைண்ட் ஷேர் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் ஆஃப் மைண்ட் ரீகால் அப்படின்றதுக்கு எல்லாம் பிராண்டும் வந்து தே ட்ரை டு பி ஆன் டாப் ஆஃப் யூர் மைண்ட். ஒரு அமேசானாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி கம்பெனிஸ் வந்து தே ட்ரை அண்ட் டூ திஸ் ஆல்வேஸ். ஸோ விச் மீன்ஸ் ஆல்சோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து செலவு பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், மாதத்துக்கு ஒன்று இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் இந்த டைமில் வரப்புல அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு புக்கில் வந்து நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு பேர் வந்து ஐ வில் டீச் யூ டு பி ரிச், ஆத்தர் பேர் வந்து ரமித் சேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீஸ் அ அதாவது வந்து அவங்க இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து இந்தியன்ஸ் தான், பட் ஆனால் லைக் அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஹீஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் தேர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புக் வந்து இட்ஸ் அ நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் ஆகணும் அப்படின்னா குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கணும் ஒரு டியூரேஷன் டைமுக்குள்ளே, அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிவ்யூஸ் வரணும், இது மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது அதில். ஸோ இந்த புக் வந்து அது மாதிரி விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அந்த புக் வந்து டாப்லேயே இருந்திருக்கு, நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. இந்த புக்கில் மெயினாக என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த கன்சூமரிசம் கல்ச்சரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் ட்ரை டு மேக் யூ ஸ்பெண்ட் மோர். பேங்க்குக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பேங்க்லேயே வந்து உங்ககிட்ட இருக்க காசை பிடுங்கணும் அப்படின்னா வந்து ட்ரை டு டூ இட் ரைட். பட் ஆனால் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மீண்டு திரும்ப வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு வரலாம், எப்படி இந்த ரெக்லெஸ்ஸாக ஒரு ஸ்பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேபிட்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த பில்ஸ் நீங்கள் வந்து கட்ட தவறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்குக்கு வந்து யூ கேன் கோ ஆன் அ கால் வித் த பேங்க், போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்லாம் அவர் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுடைய கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்னவாக இருக்கணும் அந்த இடத்துல, ஏன்னா இந்த டீல் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஏற்கனவே ரொம்ப டவுனில் இருக்கும் நீங்கள் கட்டாததுனால. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ண உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எங்கே தப்பு பண்ணுறீங்க, காசு விஷயத்தில் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதுலேருந்து இன்கேஸ் தப்பு பண்ணிங்க அப்படின்னா யூல் ரெக்டிஃபை யுவர் செல்ஃப், சேவ், அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வேர் யுவர் மணி ஆக்சுவலி க்ரோஸ். இந்த புக்கை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து அமேசானில் போயிட்டோ இல்லை வந்து ஃபிசிக்கலாக ஒரு புக் வாங்கியோ நீங்கள் வந்து படிக்க முடியும். இன்கேஸ் எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் சைனப் பண்ணிங்க அப்படின்னா பிளிங்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸ் வந்து நான் ஃபிக்ஷன் பாப்புலர் புக்ஸை வந்து ஷார்ட் ஃபார்மில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் உங்களால் வந்து அந்த புக்கை படிச்சு அதை வந்து அந்த ஜிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். எப்படி நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்தா வந்து உங்களை ட்ரெய்லர் காமிக்கிறாங்களே, அது வந்து உங்களை படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு ட்ரிக் அது. பட் ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஜிஸ்டே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க, இது மட்டும் தெரிஞ்சால் வந்து இல்லை 80% 90% வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அப்படின்றது தான் வந்து அந்த பிளிங்கிஸ்டுடைய கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் வந்து எந்த புக்காக எந்த நான் ஃபிக்ஷன் பாப்புலர் புக்ஸாக இருந்தாலும் அதில் இருக்கிற சாராம்சத்தை வந்து உங்களால் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், பெய்டு வெர்ஷன்ஸும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் டெய்லியும் ஒரு ரேண்டமாக ஒரு புக் கொடுப்பாங்க, அது வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ லாகின் பண்ணி படிக்கலாம். ஆனால் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட புக்ஸு நீங்கள் விருப்பப்பட்ட டைமில் ஆன் த கோவில் நீங்கள் வந்து படிக்க முடியும். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஆடியோ வெர்ஷனில் கேட்கலாம் பே பண்ணக்குள்ள. அதே மாதிரி வந்து 4 புக்ஸ் அட் அ டைம், எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் வந்து யூ கேன் லெண்ட் அண்ட் ரீட் அப் டு 4 புக்ஸ் அட் அ டைம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு புக் இல்லை, நான் வந்து இன்னும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷனில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு. ஏன் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்,
நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் இல்லை வந்து நம்ம ஃபேமிலிஸ்லேயும் எப்படி காசு வந்து கையாளணும் அப்படின்னு சொல்றது சொல்லியே தர்றது கிடையாது. இது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பேரண்ட்ஸாக ஆகக்குள்ள உங்களுடைய பசங்களுக்கும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் வந்து சொல்லி தருவீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ வந்து அதுலேருந்து வெளியில் நிற்கலாம், அதை வந்து அதே தப்பை நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் வந்து நல்லா சொல்லித்தர முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கார்த்திக், பாய் பாய்.